அனைவருக்கும் ஆக்கம் ஸ்டோரி தமிழின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம எழுத்தாளர் திரு என் கணேசன் அவர்களின் சிறுகதை ஒன்றை பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி எழுத்தாளர் பற்றிய ஒரு சிறு குறிப்பு. நமது எழுத்தாளர் திரு என் கணேசன் அவர்கள் வேலை மற்றும் குடும்ப கடமைகளின் மத்தியிலும் படிப்பவர்களுக்கு விழிப்புணர்வை தூண்டும் விதமாக சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் என தொடர்ந்து எழுதி வருகிறார். இவருடைய எழுத்துக்கள் தன்னம்பிக்கை, மன அமைதி, நற்பண்புகள், அறிவார்ந்த ஆன்மீகம் போன்ற நல்ல விஷயங்களை உணர்த்துவதுடன் அவற்றை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் பின்பற்ற தூண்டுகிறது. இதுவரை இவருடைய பல கட்டுரைகளும் கதைகளும் ஆனந்த விகடன், வாரமலர், த ஹிந்து போன்ற பல பத்திரிகைகளில் வெளியாகி உள்ளன. ஆழ்மனதின் அற்புத சக்திகள், அமானுஷ்யன், பரமன் ரகசியம் போன்ற பல அற்புத படைப்புகளை நமக்காக அவர் படைத்துள்ளார். வாங்க நண்பர்களே, எழுத்தாளர் திரு என் கணேசன் அவர்களின் இலையுதிர் காலம் எனும் சிறுகதையை கேட்கலாம். இலையுதிர் காலம். பாட்டி விசாலத்தின் பெயரை முதியோர் இல்லத்தில் பதிவு செய்துவிட்டு வந்த பின்னும் 3 நாட்களாக அந்த தகவலை தாயிடம் சொல்ல தயங்கினான் சதீஷ். ஏன் இப்படி பயந்து சாகறீங்க என்று எரிந்து விழுந்தாள் அவன் மனைவி சத்யா. இல்ல, அம்மாவுக்கு இது பெரிய ஷாக்கா இருக்கும். அதான், இத பாருங்க, மாமியார பாத்துக்கலாம், அது ஏன் டியூட்டி, ஆனா மாமியாரோட மாமியார பாத்துக்கறதெல்லாம் ரொம்ப டூ மச். அவன் ஒன்றும் சொல்லாமல் மௌனமா இருந்தான். அடுத்த வாரம் அனுப்பணும்னா இப்பவே சொன்னாதான் அவங்களுக்கு பேக் பண்ண டைம் கிடைக்கும், சைக்கலாஜிக்கலா தயாராகவும் முடியும். கிழவி இப்ப கோயிலுக்கு போயிருக்கு, அதனால இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க, அதுதான் நல்லது, நீங்க போங்க. மனைவியிடம் வழக்கம் போல தலையசைத்தான் சதீஷ். பின் தயக்கத்துடன் ஹாலில் புத்தகம் படித்து கொண்டிருந்த அம்மாவின் முன் சோஃபாவில் உட்கார்ந்தான். புத்தகத்திலிருந்து பார்வையை எடுத்து மகனை பார்த்தாள் ஜானகி. அம்மா, நான் பாட்டி பேரை முதியோர் இல்லத்தில் பதிவு செஞ்சிருக்கேன், அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். ஜானகியின் கையில் இருந்த புத்தகம் நழுவி கீழே விழுந்தது. அவள் அதிர்ச்சியுடன், என்னடா சொல்ற என்றாள். தர்ம சங்கடத்துடன் தங்கள் அறைக்கதவு அருகே நின்றிருந்த சத்யாவை பார்த்தான் சதீஷ். அவள், தைரியமா பேசுங்க என்று சைகை காண்பித்தாள். கீழே விழுந்த புத்தகத்தை மேஜை மீது எடுத்து வைத்து அதை பார்த்தபடியே சொன்னான் சதீஷ். இவ்வளவு வருஷமா பாட்டியை நம்ம பார்த்துக்கிட்டாச்சுமா, இனிமேயும் பார்த்துக்கிறது கஷ்டமா? பாட்டி நல்லா தானடா இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுல கஷ்டம் என்னடா இருக்கு என்றாள் அவள். அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. தன் கோபத்தை அப்படியே விழுங்கிக் கொண்டு சொன்னாள் ஜானகி. சதீஷ், என் சித்தி கொடுமைக்காரின்னு உன்னை பிரசவிக்க அவங்க எங்க வீட்டுக்கு கூட என்னை அனுப்பாம தானே பிரசவத்தை பார்த்துக்கிட்டாங்கடா. அதுக்காக தான் அப்பா செத்தப்புறம் கூட நீங்க அவங்கள வெளியே அனுப்பாம இத்தனை வருஷமா பார்த்துக்கிட்டீங்களேம்மா. உன்னோட பிஇ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட தங்கிட்ட இருந்த கடைசி நகையை கூட வித்தவங்கடா அவங்க என்றாள் ஜானகி. அதுக்காக தான் மாசா மாசம் முதியோர் இல்லத்துல 1500 ரூபாய் கட்ட ஒத்துக்கிட்டேம்மா. நாம இருக்கிறப்போ ஒரு அநாத மாதிரி ஏண்டா அவங்கள அங்க போய் சேர்க்கணும்? பாட்டிக்கு நாம மட்டும்தான் இருக்கோம் மாமா, அத்தை கூட தான் இருக்காங்க இல்லையா, வேணும்னா பெத்த பொண்ணு கூட போய் கொஞ்ச நாள் இருக்கட்டுமே. அவ அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாடா. அது தெரிஞ்சுதான் முதியோர் இல்லத்துல சேர்க்க நாங்க முடிவு செஞ்சோமா. பொறுமையாக இரு என்று தனக்குள் பலமுறை சொல்லி கொண்டு மகனை கேட்டாள் ஜானகி. பாட்டியால உங்களுக்கு என்னடா தொந்தரவு, ஏன் அனுப்ப முடிவு செஞ்சீங்க? தங்கள் அறைக்கதவை பார்த்தான் சதீஷ். சத்யா உள்ளே போயிருந்தாள். வேறு வழி இல்லாமல் உண்மையை சொன்னான் அவன். பாட்டி இங்க இருக்கிறது சத்யாவுக்கு பிடிக்கலமா? மகனை அருவறுப்புடன் பார்த்தாள் ஜானகி. அவளுக்குள் ஏற்பட்ட பூகம்பம் அடங்க சிறிது நேரம் பிடித்தது. பின் உடைந்த குரலில் மகனிடம் சொன்னாள், சதீஷ் நல்லா யோசிடா, இது சரியில்லை. நாங்க நல்லா யோசிச்சாச்சுமா. மௌனமாக கண்களை மூடி சிறிது நேரம் அமர்ந்திருந்தாள் ஜானகி. உனக்கு அவங்க கிட்ட சொல்ல கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியுமா, பக்குவமா நானே அவங்க கிட்ட சொல்லிடுறேம்மா என்றான் சதீஷ். ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தாள் ஜானகி. சிறு வயதிலேயே தாயை இழந்து சித்தியிடம் பல கொடுமைகளை அனுபவித்த ஜானகி தன் திருமணத்திற்கு பிறகு மாமியார் விசாலத்திடம் ஒரு தாயை பார்த்தாள். சூதுவாது தெரியாத, நேசிக்க மட்டுமே தெரிந்த விசாலமும் தன் மருமகளை மகளாகவே பாவித்தாள். ஜானகியின் நாத்தனாரான கிரிஜா தன் தாயைப் போல யதார்த்தமானவளாக இருக்கவில்லை.
அவள் ஜானகியை பற்றி இல்லாததும் பொல்லாததும் தன் தாயிடம் சொல்வதை பல முறை கேட்டிருக்கிறாள் ஜானகி. அப்போதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதடி என்று மகளை விசாலம் அடக்கினாலே தவிர என்றுமே அதை பற்றி அவள் மருமகளிடம் விசாரித்தது கூட கிடையாது. மகள் மருமகளின் பிரசவத்தை தான் உறுதியே பார்த்து கொண்டாள். ஒரு விபத்தில் கணவன் அற்ப ஆயுசில் இறந்து போகும் வரை ஜானகியின் வாழ்வு சந்தோஷமாகவே இருந்தது. அண்ணனின் சாவிற்கு வந்த கிரிஜா தன் தாயை தன்னுடன் அனுப்பிவிடுவாரோ என்று பயந்து பிணத்தை எடுத்த மறுகணமே அங்கிருந்து மாயமாகி விட்டாள். பெரிய சேமிப்போ சொத்தோ இல்லாத அவர்கள் குடும்பத்திற்கு உதவ உறவினர்கள் யாரும் இருக்கவில்லை. நிராதரவாக நின்ற ஜானகிக்கு அவள் மன உறுதியும் அவளது ருசியான சமையலும் கை கொடுத்தன. அவள் ஒரு கல்லூரிக்கு அருகே மெஸ் ஒன்றை ஆரம்பித்தாள். மாமியாரும் மருமகளும் ஊடாய் உழைத்தனர். சில வருடங்களுக்கு பிறகு விசாலத்தின் முதுமை அவளை உழைக்க ஒத்துழைக்கவில்லை. மாமியாரை உட்கார வைத்து ஜானகி ஒருத்தியே மெஸ்ஸை நடத்தினாள். உனக்கு நானும் பாரமா இருக்கிறல்ல ஜானகி என்று புலம்பினாள் விசாலம். சும்மா பாரம் கீரம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அத்த. என்னை பிறந்த வீட்டுக்கு கூட அனுப்பாம நீங்களே பிரசவம் பார்த்தீங்க. அப்போ நீங்கள் என்ன பாரம்னு பார்த்தீங்களா? ஒரு பிரசவத்தை பார்த்ததை பற்றி நீ இன்னும் பேசுகிற. என் பொண்ணுக்கு 3 பிரசவம் பார்த்தேன். பெத்து வளர்த்த தாயை இப்போ அவள் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா. விசாலம் என்ன சொன்னாலும் ஜானகிக்கு மாமியார் ஒரு பாரமாகவே தோன்றவில்லை. விசாலம் வெற்றிலை பாக்கு சாப்பிட்டு கொண்டு பக்கத்து வீட்டு லட்சுமி பாட்டியிடம் பழங்கதைகளை பேசிக்கொண்டும் உட்கார்ந்திருக்க சிரமும் சிறிதும் தோன்றாமல் கடுமையாக உழைத்து குடும்பத்தை நடத்தினாள் ஜானகி. சதீஷ் கல்லூரிக்கு போகும் வரை அந்த மெஸ் வருமானம் அவர்களுக்கு போதுமானதாகவே இருந்தது. அவன் என்ஜினியரிங் சேர்ந்த பிறகுதான் பற்றாக்குறை ஏற்பட்டது. மாமியாரும் மருமகளும் தங்கள் நகைகளை எல்லாம் விற்று சதீஷை படிக்க வைத்தனர். அவன் பிஇ முடித்து அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்த பொழுது அவர்கள் மெஸ்ஸை மூடினார்கள். பல ஆசிரியர்களும் மாணவர்களும் உண்மையாகவே வருத்தப்பட்டனர். அவ்வளவு ருசியான சமையல் வேறு எங்கும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று பின்பு ஜானகியை சந்திக்கும் போதெல்லாம் அவர்கள் கூறினர். சதீஷுக்கு திருமணமாகும் வரை அவர்கள் குடும்பமும் சுமூகமாகவே இருந்தது. அவன் மனைவி சத்யா ஒரு வங்கியில் வேலை பார்த்தாள். அவளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உரத்த குரலில் டீ போட்டு பேசும் விசாலத்தை பிடிக்கவில்லை. வீட்டுக்கு வந்த அவளது சிநேகிதிகளின் எதிரிலும் அதே போல பேசியது அவளுக்கு பெருத்த அவமானமாக இருந்தது. ஒரு வேலையும் செய்யாமல் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாமல் தண்டமாக இருப்பதாக விசாலத்தை எண்ணினாள் சத்யா. சுத்த நியூசன்ஸ் என்று அவள் கணவனிடம் சொல்லாத நாள் இல்லை அவள். ஒரு முறை ஏதோ ஒரு வேலையை விசாலத்திடம் சத்யா சொன்னாள். அந்த வேலையை தானே செய்துவிட்டு தன் மருமகளிடம் சொன்னாள் ஜானகி. அவங்க காலத்துல அவங்க வேணுங்கிற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. இனிமே உனக்கு ஏதாவது செய்யணும்னா நீ ஏங்கிட்ட சொல்லு, நான் செய்யற. இந்த வயசான காலத்துல அவங்க கிட்ட நாம வேலை வாங்கக்கூடாது. அதிலிருந்து ஜானகி இருக்கையில் விசாலத்திடம் பேசுவதை தவிர்த்தாள் சத்யா. இப்போதும் பக்கத்து வீதியில் இருந்த அந்த லக்ஷ்மி பாட்டி தினமும் விசாலத்திடம் பேச வருவதை நிறுத்தவில்லை. அந்த கிழவியை பார்த்தாலும் சத்யாவுக்கு பிடிக்கவில்லை. தனக்கு பிடிக்காததை எல்லாம் ஜானகி இல்லாத போது அவள் விசாலத்திடம் முகத்தில் அடித்தார் போல சொல்ல துவங்கினாள். விசாலம் சப்தமாய் பேசுவது, வெற்றிலை பாக்கு போடுவது, லக்ஷ்மி பாட்டி அவர்கள் வீட்டிற்கு வருவது எல்லாம் ஒரு காலத்தில் நின்று போயின. சத்யா இருக்கும் போது தான் இருக்கும் அறையை விட்டு கூட வெளியே வர பயந்தாள் விசாலம். ஆனாலும் சத்யாவின் வெறுப்பு ஏனோ குறையவில்லை. விசாலம் வாய்விட்டு ஒன்றும் சொல்லாவிட்டாலும் ஜானகிக்கு எல்லாம் தெரிந்துதான் இருந்தன. ஏதோ ஒரு கைதியைப் போல அடங்கி ஒடுங்கி பயந்து வாழும் தன் அத்தையை பார்க்க அவளுக்கு வேதனையாக இருந்தது. இன்று சதீஷ் திடீரென்று முதியோர் இல்ல குண்டை போடுகிறான். பிடிக்கவில்லை என்று வெற்று காரணம் சொல்லி நெருங்கிய சொந்த பந்தங்களை இவர்களால் எப்படி உதறி தள்ள முடிகிறது என்பதுதான் அவளுக்கு விளங்கவில்லை. கோவிலிலிருந்து விசாலம் வந்ததும் பாட்டியை சோஃபாவில் உட்கார வைத்து மெல்லிய குரலில் சிறிது நேரம் பேசினான் சதீஷ். அவள் அறைக்கு வந்தபோது 10 வயது கூடியது போல தளர்ந்திருந்தாள் விசாலம். அந்த முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை தாங்கும் சக்தி ஜானகிக்கு இருக்கவில்லை. நிறைய நேரம் பேசாமல் கட்டிலில் பிரமை பிடித்தது போல உட்கார்ந்திருந்தாள் விசாலம். பின்பு மருமகளிடம் சொன்னாள், பரவாயில்ல, அவன் என்ன நடுத்தரில் விட்டுலையே, பணம் கொடுத்து ஒரு இடத்துல தானே தங்க வைக்கிறான். என்ன பிரச்சனைனா, நான் இத்தனை நாளாக உன்ன நிலையிலேயே இருந்துட்டேனா ஜானு, உன்னை விட்டு பிரியணுங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. கண்களில் பெருகிய நீரை காண்பிக்க விரும்பாமல் முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள் ஜானகி.
அன்றிரவு அவளும் விசாலமும் உறங்கவில்லை. முதியோர் இல்ல வாழ்க்கையை எண்ணி விசாலம் பயந்து கொண்டிருந்தாள் என்றால் ஜானகியோ வேறு பல சிந்தனைகளில் இருந்தாள். மறுநாள் காலை சீக்கிரமாகவே சமையலை முடித்து வெளியே போன ஜானகி மாலை மகனும் மருமகளும் வருவதற்கு சற்று முன்புதான் வந்தாள். ஏண்டி ஜானு இவ்வளவு நேரம் எங்க போயிட்ட? நான் என்னென்னமோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்ற விசாலத்தை பார்த்த அவள் புன்னகை மட்டும் செய்தாலே ஒழிய பதில் எழுதவும் சொல்லவில்லை. அன்று இரவு கீழே உட்கார்ந்து தங்கள் இருவருடைய துணிமணிகளையும் சூட்கேஸில் அடுக்கிய ஜானகியை கட்டிலில் உட்கார்ந்திருந்த விசாலம் திகைப்புடன் பார்த்தாள். ஏன் துணிமணியை எடுத்து வைக்கிறது சரிதான், உன்னோடதை ஏண்டி ஜானு எடுத்து வைக்கிற? உங்களை விட்டுட்டு நான் எப்படி எத்த தனியா இருப்பேன்? சாப்பிட்டா எனக்கு தொண்டையில சோறு இறங்குமா? அதனால நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இங்கிருந்து போறோம் அத்தை. என்னடி சொல்ற ஜானு, நீயும் என் கூட முதியோர் இல்லத்துக்கு வரியா? இல்ல அத்த, நம்ம முதியோர் இல்லத்துக்கு போக போறதில்ல. நான் பழையபடி மிஸ் ஆரம்பிக்க போறேன். நம்ம ரெண்டு பேரும் நம்ம அந்த பழைய வீட்டுக்கே போக போறோம். விசாலம் அதிர்ச்சியிலிருந்து மீள சிறிது நேரம் தேவைப்பட்டது. பின் அவள் கண்கள் கலங்க சொன்னாள், ஜானு என் ராசாத்தி வேண்டாமடி, எனக்காக நீ இந்த பைத்தியக்காரத்தனம் செஞ்சிடாத. நான் உன்னை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன்டி, சீக்கிரம் செத்துருவேன். என்னோட இந்த கொஞ்ச நாள் கஷ்டத்துக்காக நீ இந்த முடிவை எடுக்காதடிம்மா. நீ இது நாள் வரைக்கும் எனக்கு செஞ்சதுக்கே நான் ஏழு ஜென்மத்துக்கும் உன் கால் செருப்பா இருந்தா கூட உன் கடனை தீர்க்க முடியாதுமா. மாமியாரின் காலடியில் வந்து உட்கார்ந்த ஜானகி பாசத்துடன் அவளை பார்த்தாள். உங்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்தேன்னு யார் சொன்னதத்த? எனக்கு இப்போ உழைக்க தெம்பு இருக்கு, அதனால தான் என்னை கூட வச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஓஞ்சிடுவேன். அப்ப எனக்கும் முதியோர் இல்லம்தான் போக வேண்டி வரும். அதை புரிஞ்சு இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன். அதான் இந்த முடிவு. நல்ல வேலையா அந்த மெஸ் வீடு இப்ப காலியா தான் இருக்கு. நான் மெஸ் ஆரம்பிக்க போறேன்னு அங்க சொன்னதும் சந்தோஷமா அந்த காலேஜ் வாத்தியாருங்க பசங்க எல்லாம் சேர்ந்து பேசி அட்வான்ஸ் கூட கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அத்தை நமக்கு பெரிய செலவுலாம் ஒன்றும் இல்லை. உடுக்க துணி, இருக்க கூரை, வயத்துக்கு சோறு, இதை தவிர வேற என்ன வேணும் சொல்லுங்க. மீதமாகற காசை நான் சேர்த்து வைக்க போறேன். என் கடைசி காலத்துல நான் முதியோர் இல்லம் போக வேண்டி வந்தா கூட என் சொந்த காசுலேயே போய் இருக்க ஆசைப்படுறேன். உன்னையெல்லாம் சதீஷ் அப்படி கைவிட்டுட மாட்டாண்டி ஜானு. அவன் நல்லவன். சுயமா முடிவெடுக்கவும் செயல்படவும் முடியாதவங்க நல்லவங்களா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அத்தை. தாங்க முடியாத துக்கத்துடன் மருமகளை வெறித்து பார்த்தாள் விசாலம். அத்தை எல்லாத்துக்கும் மேல நம்ம நம்ம வீட்டில் சுதந்திரமா இருக்கலாம். நீங்க சத்தமா பேசலாம், வெத்தலை பாக்க போடலாம், லக்ஷ்மி பாட்டியோட மணிக்கணக்கில் பேசலாம். மருமகள் சொல்ல சொல்ல அவளை கட்டி கொண்டு நிறைய நேரம் அழுதாள் விசாலம். அதற்கு பிறகு பேச அவளுக்கு வார்த்தைகள் இருக்கவில்லை. மறுநாள் கால் டாக்ஸிக்கு ஃபோன் செய்துவிட்டு மகனிடம் முடிவை சொன்னாள் ஜானகி. அவன் எரிமலையாக வெடித்தான். அம்மா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு என்ன இப்போ வேலை பார்க்குற வயசா? நான் இங்க மட்டும் சும்மாவா உட்காந்துருக்கேன் என்றாள் அவள். அம்மா நான் அந்த முதியோர் இல்லத்துல பாட்டிக்காக அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன். தங்கள் சூட்கேஸுகளை எடுத்து டாக்ஸி டிரைவரிடம் கொடுத்து விட்டு மகனிடம் சொன்னாள் ஜானகி. அது வீணா போகாதுடா, அப்படியே வச்சிருக்க சொல்லு. 30 வருஷம் கழிச்சு நீங்க போறதுக்கு உபயோகமா இருக்கும். திடீர்னு இப்படி கிளம்புனா எப்படி? நான் வேலைக்கு வேற ஆள் இன்னும் ஏற்பாடு செய்யல என்றாள் சத்யா. பதில் பேசவில்லை ஜானகி. அதிர்ச்சியிலிருந்து மீளாத மகனையும் திகைப்பில் ஆழ்ந்த மருமகளையும் பொருட்படுத்தாமல் தன் மாமியாரை கைத்தாங்களாக பிடித்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள் ஜானகி. முற்றும். எழுத்தாளர் திரு என். கணேசன் அவர்களின் இலையுதிர் காலம் எனும் இந்த சிறுகதை தினமலர் வாரமலர் போட்டியில் பரிசு பெற்ற சிறுகதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிங்க. ஆக்கம் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கதைகளோடு நாம் ஒன்றாக இணைந்திருப்போம். ஆக்கம் ஸ்டோரி தமிழில் ஒன்றாக பயணிப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.